அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்மி வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே இன் மை லைஃப். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இது என் ஃபஸ்ட் வ்ளாக்னால எனக்கு என்ன பண்ணுறதே தெரியல, பட் நான் ஏதோ ட்ரை பண்ணுறேன், நீங்களும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சரி, கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம்னு பார்த்தேன், எங்கள் அம்மா பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் ப்ரானியும் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பிரியாணி தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, அப்படியே பிரியாணி வ்ளாகில் போடலாமேன்ட்டு. ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு நெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றிக்கோங்க. அப்புறம் ஸ்பைசஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனியன் அதையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடிடுங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கர்ட் 200 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்லி, புதினா, தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ரானியும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் ஊற்றிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஊற்றிட்ட அப்புறம் இன்னும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாயில் ஆகிட்டதுக்கப்புறம் நம்ம அதில் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் போகிறப்போ நம்ம வெயிட்டை போட்டுக்கலாம். போட்டுட்டு 19 மினிட்ஸ் டம்மில் விட்டுருங்க. ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 90 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 1 மினிட் அப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கிளைமேட்க்கு பிரியாணி வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், டீ போட்டு குடிச்சிட்ருக்கோம். யாருக்கெல்லாம் டீ பிடிக்கவோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு இந்த வ்ளாக் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.